ஹாய் டிவோட்டி நேஷன் தமிழ் வியூவர்ஸ்க்கு எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு சிவாச்சாரியர் வந்திருக்காங்க அவங்கள வெல்கம் பண்ணலாம் வெல்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் இறைவனுடைய அனுகிரகத்தில் ரொம்ப நல்லா இருக்கேன் அதே மாதிரி நேஷன் தமிழ் நேர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை அனைவருக்கும் நல்ல சுபிக்ஷங்களையும் குறையாத செல்வங்களையும் எல்லாம் اللهemberu man வழங்கட்டும் ஓம் சொஸ்தி பிரதாப் யஹ பரிபாலயந்தாம் ஞாயே நமார்யே நமஹி மஹிஷா கோ பிராமனே தஸ்வமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ भवந்தோ லோகா சமஸ்தா சுகினோ भवन्तु லோகா சமஸ்தா சுகினோ भवन्तु சார் விரு பத்தி பார்ப்போம் டுவெண்ட்டி ஃபோர்ல ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போது எந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் எல்லாம் வரப்போது பாசிட்டிவான சேஞ்சஸ் எந்த மாதிரி ஒரு நன்மைகள்லாம் அவங்களுக்கு எதில் அவங்க ரொம்ப கவனிப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்துருவோம் விருச்சிக ராசியை பத்தி நீங்க கேட்குறீங்க ரொம்ப சந்தோஷமா கண்டிப்பாக சொல்றேன் பெரிய பாகியம் விருச்சிக ராசி இந்த கடந்த சில வருடங்களாக விருச்சிக ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுது பொருளாதார ரீதியாக கொஞ்சம் வளர்ச்சிகள் இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் அவங்களுக்கு ஏற்படுது தொழில் மாற்றங்கள் ஏற்படுது ஒரு சிலருக்கு அதே மாதிரி வந்து மாற்றங்களும் ஏற்படுது கடந்த சில வருடங்களாக மூளில் இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போ இந்த கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் இருபதோடு என்ன பண்ணுறாருன்னா சனி பகவான் வந்து பெயர்ச்சியாகி அவரும் வந்து நாலாம் பாவத்துக்கு வந்துடுறாரு அர்தாஷ்டம சனின்னு பேருது அர்தாட்டம சனியினால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கெடுபலன் நீங்கள் நினைக்கலாம் பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் நன்மையே தான் செய்வார் ஏன் அப்படின்னா விருச்சிக ராசிக்காரர்கள் தயால குணம் கொண்டவர்கள் நீதி வழுவாமல் செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி அதில் எது பழி எது பாவம் எது புண்ணியம் எது தர்மம் எது அதர்மம் அப்படின்னு அதை நினைச்சு அதுல தர்மத்தின்படி நடக்கக்கூடியவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் அதனால் அவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே சனி பயிற்சினாலே பல நன்மைகள் தான் நடக்கப் போகுது அதே மாதிரி குரு பகவானோ ஆறுலேருந்து ஏழாம் பாவத்துக்கு போயிடுறார் ஏழாம் பாவத்துக்கு போய் நேராக உங்கள் ராசியை தான் பார்க்குறார் உங்கள் ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு தன்னம்பிக்கையுடன் செயல்பட போகிறீர்கள் இந்த செயல் இது வரைக்கும் ஒன்றுமே நடக்காதுன்னு நினச்ச செயலில் கூட புதிய செயல் வடிவங்கள் பெறவிருக்கின்றீர்கள் அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் எலெக்ட்ரானிக்ஸ் துறையில் இருக்கிறது வீடு கட்டுமான துறையில் இருப்பது செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் அதேமாதிரி மேன் பவர் ஏஜென்சி செய்பவர்களாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு அற்புதமான காலமாகவும் நல்ல சுபிக்ஷமாகவும் அமைகிறது அதேமாதிரி கணவன் மனைவிடையே சிறிய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இந்த ஈராயிரத்தி இருபத்தி நாலிலே அவைகள் எல்லாம் கலையப்பட்டு சுமூக உறவுடன் உங்களுடைய வாழ்க்கை துணைவுடன் நல்ல புரிந்து உணர்வுடன் கூடிய வாழ்க்கை இந்த வருஷம் நடைபெற இருக்கிறது திருச்சகராசிக்கு சிறப்பான மாதம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மே மாதத்துக்கு பிறகு ஒரு நல்ல பலன் இந்த எட்டு மாதம் ரொம்ப நல்லாயிருக்கும் இருந்த போதிலும் இரண்டாம் ஆதிபதி ஏழில் வக்கரம் அடைகிறார் அது அக்டோபர் மாதம் அஞ்சாந்தேதியிலேருந்து குரு ஃபுல்லாக வக்கரத்தில் தான் போகிறார் அதனால் அக்டோபர் பதினஞ்சு தேதிக்கு வக்கரம் அடையக்கூடிய குரு பகவான் ரொம்ப நல்லது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த ரெண்டரை மாத காலம் ரொம்ப நல்ல பலன் இந் விருச்சக ராசிக்காரர்களுக்கு வழங்கப்படுகிறது எந்த மாதத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் விருச்சிக ராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானினுடைய வக்ர காலம் அது வந்து குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மூணு மாதம் இருக்குது தங்களுடைய அஷ்டமஸ்தானம் அதாவது அர்தாஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைகிறார் இந்த மூணு மாதம் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மூணு மாதம் கவனமாக இருக்கணும் பொதுவாகவே ஒரு கஷ்டம் வந்தாலே எல்லாரும் நினைக்கிறது எந்த சாமியை கும்பிட்டா அந்த கஷ்டம் தீரும் அப்படிங்கிறது ஒரு இயல்பு மனித இயல்பு அந்த வகையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கஷ்டங்கள் விலகுவதற்கு நன்மைகள் சேருவதற்கு வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐயப்பன் வழிபாடு செய்ய வேண்டும் ஐயப்பன் செய்வதே கார்த்திகை மாதந்தானங்க செய்யணும் மார்கழி மாதம் செய்யணும் தை மாதம் செய்யணும் எல்லா நாளும் செய்ய முடியாதுன்னு நினைக்காதீங்க ஐயப்பனினுடைய சுரூபம் அப்படிங்கிறது ஐயனார் சாஸ்தா தர்ம தர்மசாஸ்தா கருப்பண்ணசுவாமி சுடலை மாடசாமி வீரன் மதுரை வீரன் சங்கரி கருப்பன் முனீஸ்வரர் ஜோதிமுனீஸ்வரர் லாடமுனீஸ்வரர் சந்யாசி லாட சந்யாசி இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா விதமான காவல் தெய்வங்கள் நம்ம சொல்லிண்டே போகலாம் இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களினுடைய சுரூபமும் ஐயனார் தான் எல்லாமே ஐயனாரினுடைய சுரூபமாக இருக்கக்கூடிய கிராம தெய்வங்கள் இதை எதை வழிபாடு செய்யனாலும் ஒன்றுதான் எல்லாமே ஹரிஹர புத்திரினுடைய அம்சங்கள் தான் இந்த எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சிவனின் அம்சமும் இருக்கும் பெருமாளினுடைய அம்சமும் இருக்கும் அதனால இப்படியாக இருக்கக்கூடிய எந்த தெய்வத்தையும் வழிபாடு செய்யலாம் அதில் இன்னும் சிறப்பு என்ன அப்படின்னா நம்ம குலதெய்வம் என்னவோ அந்த குலதெய்வம் இப்படியான ஐயனாராக இருந்தால் ரொம்ப அந்த ஐயனாரை நிச்சயமாக வழிபாடு செய்ய வேண்டும் விருச்சிக ராசிக்காரர்கள் அந்த குலதெய்வம் கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் தெய்வம் என்னவோ அந்த ஐயனாரோ அந்த மதுரை வீரனோ கருப்பண்ண சுவாமியோ சங்கலி கருப்பணனோ சுடலை மாட சுவாமியோ என்ன சுவாமியோ அந்த சுவாமியை நீங்கள் வழிபாடு செய்தால் நன்மைகள் அதிகமாகவே கிடைக்கும் விருச்சிக ராசிக்கு ரொம்ப ஃபேவரான கலர் இந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளம் சிவப்பு ரோஸ் கலர் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி செவ்வாயினுடைய ஆதிக்கம் ரொம்ப நன்னா இருக்கிறதுனால ஆறாம் எண் ரொம்ப நல்ல அற்புதமாக இந்த ஐராயிரத்தி இருபத்தி நாலில் அமைகிறது இந்த வருடம் கல்யாணம் செய்வதாக இருந்தாலும் சரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மே மாசத்திற்கு பிறகு அது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எட்டு மாதங்கள் ரொம்ப நல்ல வளர்ச்சியாக இருக்கலாம் ஒரு பெண் பார்க்கதாக இருக்கலாம் ஒரு இடம் சார்ந்த விஷயங்கள் பேச்சுவார்த்தையாக இருக்கலாம்

கீழ்க்காணும் நம்பரை தொடர்பு கொண்டாலே போதும் என்னோட பேச முடியும் என்கிட்ட பர்ஸ்னலா உங்களுடைய அஸ்ட்ராலஜி சம்மந்தப்பட்ட கேள்விகளை கேட்கும் ரொம்ப நன்றி சார் நீங்க வந்து ரொம்ப டீடைல்னா சொன்னீங்க ரொம்ப சந்தோஷமா நோய் இல்லாத வாழ்க்கையை அனைவருக்கும் நல்ல சுபிக்ஷங்களையும் குறையாத செல்வங்களையும் எல்லாம் மல்ல எம்பெருமான் வழங்கட்டும் ஓம் சுஸ்தி பிரதாப் யாஹா பரிபாலயந்தாம் न्याये न मार्गेण मही महिषाः गोब्राह्मणेऽब्दः शुभमस्तु नित्यं लोका समस्ता सुखिनो भवन्तु लोका समस्ता सुखिनो भवन्तु लोका समस्ता सुखिनो भवन्तु